அம்மா ஹாய் செலம்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபன் வந்து நல்ல குஷ்பு இட்லி இங்க பாருங்க என்ன மல்லிகை பூ இட்லி சாரி போர் அடிச்சிச்சு அப்பாக்கு வச்சிருக்கேன் நீங்களே பாருங்க எப்படி சாஃப்டா பியூர் ரேஷன் அரிசி இட்லி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு காலையில வச்ச அதே தக்காளி தொக்குல முட்டையை வச்சு போட்டாச்சு இந்த தக்காளி தொக்கு சோறு அப்பளத்துக்கு செம்ம காம்பினேஷன் நீ பாவம் குழந்தைங்க ஏமாந்துட்டாங்க சண்டே ஸ்பெஷல் ஒண்ணுமே செய்யல அங்க ஒருத்தன் உட்காந்து புலம்பின்னுக்குறான் அம்மா எதுவுமே செய்யலையான் என்ன பண்றது சூழ்நிலை வேலை இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு கூட பேங்க் வந்து ஒர்க் பண்ணுது எங்களுக்காக எல்லா விஷயமும் முடிஞ்ச உடனே கண்டிப்பா சொல்றோம் சரிங்களா மந்த் எண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்குது நீங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க நல்ல விதமா முடிக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மிஷின் வேற பாக்க போயிருந்தோம் மிஷின் இன்னைக்கு வந்து இறங்கி இருக்குது லக்ஷ்மி கடாட்சமே அப்படியே வந்து நிறைஞ்சிருக்குது கிரேன்ல வந்து இறங்குச்சு கிரேன் தூக்கி வச்சது அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்தது நாங்க மிஸ் பண்ணிட்டோம் வீட்டுல இருந்தோம் வீட்டுல இருந்தாங்க குழந்தைங்க காலையில போனது இப்பதான் வந்தோம் குழந்தைங்க தான் இதை செஞ்சு வச்சிருக்காங்க இப்ப என்ன மணி 6 இன்னும் லஞ்ச் சாப்பிடல காலையில இட்லியை சாப்பிட்டுட்டு ஓடிட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் டே ஒரு 3 மணி வரைக்குமே பேங்க் வேலை தான் போச்சு அதுக்கப்புறமா இந்த மிஷின் வந்து இறங்குச்சு என்ன மிஷின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க இறங்கிருச்சு ரொம்ப ஜாலியா இருக்கு ஆமா ரொம்ப ஜாலியா இருக்கு வேலையெல்லாம் இனிமேல் ஈஸியா பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க எப்பவும் போல வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீடைல் சென்ட் பண்றோம் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்றீங்கன்னா எவ்வளவு சொன்னாலுமே வாட்ஸ்அப்பே வரமாட்டீங்க கால் தான் பண்றீங்க வேலை இருந்துச்சுன்னா கால் எடுத்து பேச முடியாது இல்லை மற்றபடி எடுத்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் வந்துருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பூஜாஸ் கிச்சனும் வெப்சைட்டு ஆப்பு நாங்களும் போவோம் அப்போ வந்து இந்த சுமைகள் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் எங்களுக்கு ஏன்னா சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா வாழ்க வளத்துடன் சின்னதாக ஆரம்பிங்க நிச்சயமா ஒரு நாள் நீங்களே ஆச்சரியப்படையக்கூடிய அளவில் வந்து பெருசாக வந்து நிற்கும் சந்தோஷமும் சரி எல்லாமே வாழ்க வளத்துடன் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் டே பை பை வாழ்க வளத்துடன் பை பை நபா